வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பாகிஸ்தானில் நடைபெறும் நிதியமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி முடிவு. சார்க் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் அவமதிக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க திட்டம். 126 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு நிறுத்தி வைப்பு. வழக்கறிஞர்கள் பணிக்கு திரும்பியதால் இந்திய பார் கவுன்சில் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து நடக்க வேண்டும். சென்னையில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி பேட்டி. மேகதாதுவில் கர்நாடக அரசு புதிய அணை கட்டுவதை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். சேலம் மாத்தூர் அருகே தனியார் அடகு நிறுவனத்தில் இருந்து 694 பவுன் நகைகள் கொள்ளை. ஜன்னல் கம்பியை உடைத்து மிளகாய் பொடியை தூவி கொள்ளையர்கள் கைவரிசை. விரிவான செய்திகளை பார்ப்போம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் வருகின்ற 25 மற்றும் 26 தேதிகளில் நடைபெறும் நிதித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி முடிவு செய்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் அண்மையில் சாக் நாடுகளில் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்க சென்ற உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேட்டியை பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளியிட அனுமதி மறுக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டது. இதனால் விருந்து நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு ராஜ்நாத் சிங் உடனடியாக டெல்லி திரும்பினார். இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்லாமாபாத்தில் வருகிற 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும் நிதித்துறை அமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி முடிவு செய்துள்ளார். இதனிடையே பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பலுசிஸ்தான் மனித உரிமைகள் மீறப்படுவதை எதிர்த்து பிரதமர் மோடி கருத்து தெரிவித்ததற்கு பலுசிஸ்தான் மக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். அங்கு மக்களின் உரிமைக்காக போராடும் தலைவர்கள் இந்தியாவின் ஆதரவுக்கு பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள பாகிஸ்தான் தனது நிலையை தளர்த்தி கொண்டு பலுசிஸ்தான் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் தொடர் போராட்டம் நடத்திய 126 வழக்கறிஞர்கள் சஸ்பெண்ட் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அகில இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கொண்டு வந்த வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் தொடர் நீதிமன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சட்ட திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்த போதிலும் போராட்டம் தொடரும் என வழக்கறிஞர்கள் கூறி வந்தனர். டெல்லியில் பார் கவுன்சில் தலைவரை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் சந்திக்க முயன்ற போது அனுமதி மறுக்கப்பட்டது. இருப்பினும் டெல்லியில் பார் கவுன்சில் நிர்வாகிகளுடன் வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதால் இன்று முதல் வழக்கறிஞர்கள் பணிக்கு திரும்பியுள்ளனர். இதனால் 126 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய பார் கவுன்சில் அறிவித்துள்ளது. 126 வழக்கறிஞர்களின் நன்னடத்தை உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு அகில இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. சேலம் சென்னை ரயிலில் 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சரியான துப்பு கிடைக்காமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். கடந்த 8ஆம் தேதி சேலத்தில் இருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலின் மேற்கூரையில் துளையிட்டு சுமார் 5.25 கோடி ரூபாயை கொள்ளையர்கள் அள்ளி சென்றனர். இந்த சம்பவத்தை தீவிரமாக விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் இந்த கொள்ளை சென்னையில் நடந்ததா அல்லது சேலத்தில் இருந்து விருதாச்சலத்திற்கு வரும் வழியில் நடந்ததா என்பது குறித்து ரயில்வே ஊழியர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது. நேற்றிரவு விருதாச்சலத்தில் போலீஸ் சூப்பிரண்ட் ஜெயகௌரி, சிபிசிஐடி மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். அங்குள்ள பார்சல் அலுவலக ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களது செல்போன் எண்களை பெற்றுக்கொண்ட போலீசார் விடிய விடிய இந்த விசாரணையை நடத்தினார்கள். சென்னையிலும் பல்வேறு இடங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினாலும் இந்த வழக்கில் இன்னும் சரியான துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். பணப்பெட்டிக்கு பாதுகாப்பாக வந்த போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த ரயிலில் போலீஸ் சீருடையுடன் சுற்றி திரிந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சேப்பாக்கம் யார்டில் கைப்பற்றப்பட்ட ஸ்பாஞ்ச் துண்டு கொள்ளையடிக்கப்பட்ட ரயில் பெட்டிக்கு தொடர்பு உடையதா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மேனகா காந்தி கூறியுள்ளார்.
பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னைக்கு வந்துள்ள மேனகா காந்தி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஜல்லிக்கட்டு போட்டி ஆபத்தான விளையாட்டு என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் பாரம்பரியமான விளையாட்டு தான் என்றாலும் அது ஒரு அபாயகரமான விளையாட்டு என்றும் ஜல்லிக்கட்டை வைத்து தமிழக பாஜக தலைவர்கள் அரசியல் செய்வதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பின்னர் சென்னை திருவல்லிக்கேணி பாரதியார் இல்லம் அருகே விடுதலை 70 என்ற தலைப்பில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் மேனகா காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மேனகா காந்திக்கு மக்கள் பேரவை பாதுகாப்பு என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹைஸ் ஹவுஸ் பகுதியில் கருப்பு கொடி காட்ட முயன்றதால் கைது செய்யப்பட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேனகா காந்தி ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். A few people have said, most people in Tamil Nadu are against Jallikattu, as is the rest of the country. But the question is not for me to say, it's not for the BJP to say, it's not for any party to say. The Supreme Court has ruled and we must in this country listen to the Supreme Court. Jallikattukku anaitthu tamilargalum aadharvu therivippadillai endru Menaka Gandhi appodu kurippittar. ஜல்லிக்கட்டு ஆபத்தானது என்று மத்திய அமைச்சர் மேனகாவின் கருத்தில் தமக்கு உடன்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை வந்த மத்திய அமைச்சர் மேனகா காந்தி ஜல்லிக்கட்டு பழமையான விளையாட்டாக இருந்தாலும் அபாயகரமான ஆபத்தான விளையாட்டு என கூறினார். இது தொடர்பாக நாகர்கோவிலில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டு ஆபத்தானது என்று கருத்தில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் கிரிக்கெட் கபடி போன்றவை கூட ஆபத்தானவை தான் என்றும் குறிப்பிட்டார். வரும் 2017 பொங்கல் திருவிழாவை ஜல்லிக்கட்டுடன் கூடிய விழாவாக நடத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்று கூறிய அவர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழர்களின் உணர்வோடு கலந்துவிட்ட ஒன்று என தெரிவித்தார். பொங்கல் திருவிழாவின் போது ஜல்லிக்கட்டோடு கூடிய விழாவாக அதனை நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலே நாம் இறங்கியிருக்கின்றோம். இந்த நிலையிலே யார் எந்த கருத்தை சொன்னாலும் கூட அதில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. தமிழர்களுடைய உணர்வோடு கலந்துவிட்ட இந்த விளையாட்டினை தமிழ்நாட்டில் நடத்துவது நம்முடைய பாரம்பரியமான உரிமை என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு புதிய அணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சியை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் மேகதாதுவில் 5,912 கோடி ரூபாய் செலவில் புதிய அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவிப்பதன் மூலம் கர்நாடக அரசு இதுவரை நடத்தி வந்த நாடகம் அம்பலமாகி இருப்பதாக கூறியுள்ளார். பாசன பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் இந்த முயற்சி நதிநீர் பகிர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஏற்கனவே தமிழகத்துக்கு உரிய அளவு தண்ணீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசு மேகதாதுவில் புதிய அணை கட்டினால் தமிழகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது என்றும் அதன்பின் காவிரி ஆறு இன்னொரு பாலாறாக மாறி தஞ்சை பாசன பகுதிகள் பாலைவனமாக மாறிவிடக்கூடும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுடன் கடமை முடிந்துவிட்டதாக தமிழக அரசு கருதக்கூடாது என்றும் கர்நாடகாவின் இந்த நடவடிக்கைகளை தடுக்க அரசியல் ரீதியான அழுத்தம் தர முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு எப்போது தாக்கல் செய்தாலும் அதனை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் 694 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் அருகே உள்ள கெங்குவல்லி பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிதி நிறுவனத்தில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பலர் தங்கள் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு அந்த நிறுவனத்தின் மேலாளர் இன்று காலை நிறுவனத்தை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு மிளகாய் பொடிகள் தூவப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் அலுவலகத்தின் உள்ளே சென்று பார்த்தபோது நகைகள் வைக்கப்படும் பாதுகாப்பு பெட்டகம் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 694 பவுன் நகையும் 1,34,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கொள்ளை நடந்த கட்டிடத்துக்கு அருகிலேயே தான் செங்கவல்லி காவல் நிலையம் அமைந்துள்ளது. கொள்ளை குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், கஞ்சி பாதுகாப்பா இருக்கும்னா கொண்டாந்து இந்த இடத்துல வைக்கிறது. ஒரு 4 பவுனுக்கு மேல இருக்கும், ஆனா அமௌண்ட் நாங்க கம்மியா தான் வாங்கி இருந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட சரி போய் கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒன்றும் இது அதுங்காட்டி இதுமாரி இன்னும் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆச்சு.
என்னதான் பண்றதுன்னு தெரியல கரெக்ட்டான ரீசனும் சொல்ல மாட்டறாங்க ரொம்ப இதா இருக்கு கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து முதல் போக சாகுபடி பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்து வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு வேளாண் பெருங்குடி மக்கள் தமக்கு கோரிக்கை விடுத்து வந்ததாகவும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று முதல் போக பாசனத்திற்கு நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 9012 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் இந்த அறிக்கையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு கொடியேற்ற திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏர்வாடி தர்காவில் ஒவ்வொரு ஆண்டும் கொடியேற்றம் மற்றும் சந்தனக்கூடு திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொள்வது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 4ஆம் தேதி மௌலீது ஓதப்பட்டு சிறப்பாக தொடங்கியது தொடர்ந்து நேற்று முன்தினம் தர்கா வளாகத்தில் உள்ள கொடிமேடையில் 40 அடி உயரம் கொடிமரம் ஏற்றப்பட்டது முன்னதாக உலக மக்களின் அமைதிக்காகவும் நல்லிணக்கம் வேண்டியும் மாவட்ட அரசு காஜி சலாஹுதீன் சிறப்பு துவா செய்தார் இதைத் தொடர்ந்து நேற்று ஏர்வாடி மகாலில் இருந்து வாத்தியங்கள் வான வேடிக்கைகளுடன் யானை மற்றும் 9 குதிரைகள் முன் செல்ல அலங்காரத்துடன் கொடி ஊர்வலம் புறப்பட்டது 4 ரத வீதிகளிலும் ஊர்வலத்தில் இருந்து இளைஞர்கள் பிறை கொடிகளை ஏற்றியபடி அணிவகுத்து வந்தனர் பிறகு பக்தர்களின் தக்பீர் முழக்கத்துடன் கொடியை ஏற்றினர் மதுரையில் இருந்து இயக்கப்படும் பாண்டியன் விரைவு ரயிலில் அதிநவீன வசதிகள் கொண்ட LHP பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மதுரையில் இருந்து சென்னை வரை இயக்கப்படும் பாண்டியன் விரைவு ரயிலில் அதிக பாதுகாப்பு மற்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட LHP பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ரயிலை ரயில்வே கோட்டை மேலாளர் சுனில் குமார் ஹாக் கொடியசைத்து துவங்கி வைத்தார் 51.7 டன் எடை கொண்ட இந்த LHP ரயில் பெட்டிகள் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செல்லும் வசதியுடன் சொகுசு இருக்கைகள் செல்போன் சார்ஜ் செய்யும் வசதியுடனும் அதிக பயணிகள் பயணிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன குறிப்பாக இந்த ரயில் பெட்டிகள் எளிதில் தீப்பிடிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மதுரை சந்திப்பில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் திருத்தணி அருகே சொரக்காய்பேட்டை கிராமத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகியதால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் இடங்கள் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி இன்று நேரில் சென்று பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள சொரக்காய்பேட்டை கிராமத்தில் குடிநீர் கழிவு நீர் கலந்து வந்ததால் அதனை பருகிய அப்பகுதி மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அங்குள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய 3 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர் சந்துரு மற்றும் குடிநீர் சப்ளை செய்த பம்ப் ஆபரேட்டர் செல்வம் ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளி உத்தரவிட்டார் மேலும் இது குறித்து விளக்கம் அளிக்கவும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இதனிடையே மாவட்ட ஆட்சித்தலைவர் சுந்தரவள்ளி பாதிக்கப்பட்ட பகுதியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மக்களுக்கு பாதுகாப்பான சுத்தமான குடிநீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 18 கடத்தல்காரர்களை தமிழக மீனவர்கள் சுற்றி வளைத்து சிறைபிடித்தனர் ஆந்திர எல்லையில் மீன் பிடிக்க சென்ற சென்னை காசிமேட்டை சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 18 கடத்தல்காரர்களை சிறைபிடித்து அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்தனர் இந்த கடத்தல்காரர்கள் தமிழக மீனவர்களின் விசை படகுகளை கடத்தி சென்று 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் ஆனால் தமிழக மீனவர்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட்டதால் அவர்கள் கையில் கடத்தல்காரர்கள் சிக்கினர் பிடிப்பட்ட கடத்தல்காரர்களை மீனவர்கள் பிடித்து தமிழக மீன்வளத்துறை உதவி இயக்குநரிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக அதிகாரிகள் கடத்தல்காரர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் வந்து மீன்பிடி தொழில் வராங்க காலகாலமா அங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் சிலர் வந்து அடிக்கடி போட்டு பிடிச்சு 50,000 1,00,000 ஃபைனாக அபராத தொகையை வாங்குறாங்க அப்படி நடந்த டைம்ல தான் இப்போ இன்னைக்கு காலையில் நடந்த நம்ம சென்னை மீன் துறைமுகத்திலிருந்து கிளம்புன போட்டை பிடிச்சி
அங்கிருந்து அங்க போட்டு ஆளுங்களை கரையில் ஏறிக்கிட்டு அந்த போட்டில் அந்த கடல் கொள்ளையர்கள் ஏறி இன்னொரு சென்னை மீன்பிடி விசைப்படுக்க வந்து பிடிக்க போனாங்க. அப்படி பிடிக்க போகும்போது இவங்க ஏறி போன ஸ்டீல் வாடி அவங்களுடைய மரபாடியில் இடித்து அந்த மரபாடி நொறுக்கி மூழ்கா பயில வந்துடுச்சு. எல்லாரும் மூழ்கி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது சென்னை மீன்பிடி துறைமுகத்தை சார்ந்த விசைப்படகுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் அங்கே சூழ்ந்து அவங்க எல்லாரையும் மொத்தமாக 18 மீன்பிடி கடல் கொள்ளையர்களையும் சேர்த்து இங்கே சிறைபிடிச்சு சென்னை காசிப்பாடி மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வந்தாங்க. தஞ்சாவூரில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஆதரவு அளிக்கும் என வணிகர் சங்க பேரவை தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் தலைவர் வெள்ளையன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இரு விவசாயிகள் சங்கங்கள் நடத்தும் போராட்டங்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தார்மீக ஆதரவு அளிக்கும் என தெரிவித்தார். மேலும் கர்நாடகத்தின் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் தேசிய ஒருமைப்பாடு காப்பாற்றப்படும் என்று அவர் கூறினார். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இந்த பிரச்சனையில கர்நாடகத்தின் அடாவடித்தனத்தை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும். கண்டித்து அதிரடியாக ஒரு இராணுவ நடவடிக்கையாக தமிழகத்துக்கு நியாயம் வழங்க வேண்டும். இப்போதைக்கு போராடுகிற அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து ஒரே நாள் போராட்டத்தை அறிவித்தால் உறுதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை ஆதரவு தரும். ஆந்திராவில் செம்மரக்கட்டைகளை வெட்ட வந்ததாக கைது செய்யப்பட்டுள்ள 32 தமிழர்களை விடுவிக்க வலியுறுத்தி திருவள்ளூரில் இந்து மகா சபையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் இருந்து அகில இந்திய இந்து மகா சபையை சேர்ந்தவர்கள் கடந்த 4 தேதியன்று திருமலையில் சாமி கும்பிடுவதற்காக சென்றனர். அவர்களை செம்மரக்கட்டைகளை வெட்ட வந்ததாக கூறி ஆந்திர போலீசார் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் ஆந்திர அரசை கண்டித்தும் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட 32 தமிழர்களையும் விடுவிக்க கோரியும் திருவள்ளூரில் அகில இந்திய இந்து மகா சபை மாநில தலைவர் கணபதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கிருந்து செல்லும் அப்பாவி கூலி தொழிலாளர்களும் ஏழைகளையும் கொன்று குவிக்கின்றது இந்த ஆந்திர அரசாங்கம். அவர்களை கைது செய்வதும் பொய் வழக்கு போடுவதும் தொடர்கதையாக உள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அங்கே இருக்கும் முதலாளிகளை உடனே கைது செய், இல்லை என்றால் ஆந்திராவிலிருந்து வரும் தமிழகத்தில் வரும் அத்தனை ஆந்திர அரசு பேருந்துகளையும் வாகனங்களையும் அகில இந்திய இந்து மகா சபா சார்பில் தமிழகம் முழுவதும் சிறைப்பிடிக்கும் போராட்டம் வெடிக்கும் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்தில் சுதந்திர தினத்தன்று சுதந்திரமாக மது விற்பனை நடைபெறுவது வேதனை அளிக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருப்பூரில் சுதந்திர போராட்ட வீரரான திருப்பூர் குமரனின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பூர் குமரன் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது தமக்கு பெருமை அளிப்பதாகவும், தமிழகத்தில் சுதந்திர தினத்தன்று சுதந்திரமாக மது விற்பனை நடைபெறுவது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சுதந்திர தினத்திலே அவருடைய சிலையின் முன்னால் நின்று நான் என்ன அறிகிறேன் என்றால், அந்த திருப்பூரிலே எந்த மதுக்கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று போராடி பலர் சிறை சென்று இரத்தம் சிந்தி பாடுபட்டார்களோ அந்த திருப்பூரிலேயே மதுக்கடைகள் ஒன்று கூட இந்த சுதந்திர தினத்தன்று மூடப்படாமல் சுதந்திரமாக இருப்பதனை கண்டு ரொம்ப வேதனைப்படுகிறேன். நேபாளத்தில் மலைப்பாதையில் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து 300 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நேபாளம் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து 85 பயணிகளுடன் காட்கே தியூரலி பகுதியை நோக்கி பேருந்து ஒன்று மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மலைப்பாதையில் இருந்து 300 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து பயணம் செய்த 31 பேர் பரிதாபமாக பலியாகினர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதுவரை 31 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களின் 15 பேர் நேபாள ராணுவ ஹெலிகாப்டர் உதவி மூலம் மீட்கப்பட்டு காத்மாண்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உலகின் முதலாவது குவாண்டம் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு சீனா வெற்றிகரமாக அனுப்பியது.
தொலைத்தொடர்பு துறையில் புதிய சாதனை முயற்சியாகவும் யாரும் ஊடுருவ முடியாத வகையிலும் அந்த அதிநவீன செயற்கைக்கோளை சீனா தயாரித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சீனாவின் கன்சூ மாகாணத்தில் இருந்து லாங் மார்ச் 2D யோகான் 32 என்ற ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு ஏகப்படுவதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த செயற்கைக்கோள் மூலம் விண்வெளியில் இருந்து பூமிக்கு அனுப்பப்படும் தகவல்களை யாரும் இடைமறித்தோ ஊடுருவியோ பெற முடியாத வகையில் புதிய தொழில்நுட்பத்துடன் செயற்கைக்கோளை தயாரித்துள்ளதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2994 ரூபாயாகவும் 1 பவுனின் விலை 23,952 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 51.50 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 48,130 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 146.67 திருகங்களாக விற்பனையானது. இது இன்று ரூபாயின் மதிப்பில் 2,665 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 159.78 திருகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,903 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் நடைபெறும் நிதியமைச்சர்கள் மாநாட்டை புறக்கணிக்க மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி முடிவு. சார்க் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் அவமதிக்கப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க திட்டம். 126 வழக்கறிஞர்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவு நிறுத்தி வைப்பு. வழக்கறிஞர்கள் பணிக்கு திரும்பியதால் இந்திய பார் கவுன்சில் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மதித்து நடக்க வேண்டும். சென்னையில் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி பேட்டி. மேகதாதுவில் கர்நாடக அரசு புதிய அணை கட்டுவதை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். சேலம் மாத்தூர் அருகே தனியார் அடகு நிறுவனத்தில் இருந்து 694 பவுன் நகைகள் கொள்ளை. ஜன்னல் கம்பியை உடைத்து மிளகாய் பொடியை தூவி கொள்ளையர்கள் கைவரிசை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. வணக்கம்.